பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் பொது வழு ஓட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரி பழிவேன் என் இறைவாம் உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவாம் ஆராதனை செய்கின்றேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, மேலும் இந்த திருப்பலியிலே சேலம் லதா இவர்களுடைய குடும்பத்திற்காகவும் மகளுக்கு நல்ல சுகப்பிரசவம் ஏற்படும் ஜெபிக்கிறார்கள். காரைக்குடி பக்தி நிர்மலா இவர்களுடைய குடும்பத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். மேலும் நாம் இந்த திருப்பலியிலே இந்த நவநாளிலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட சென்னை திருமதி எலிசபெத் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும், இன்னும் மலேசியாவில் இருக்கிற மரிய வேதா குடும்பத்திற்காகவும், கனடாவில் வசிக்கின்ற சசி பத்மநாதன் குடும்பத்திற்காகவும், பிரான்ஸில் இருக்கின்ற நம்முடைய திருத்தலத்தின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்காகவும், மேலும் இந்த திருப்பலியிலே நாம் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டோரியா மைக் ஃபார் ஹர் மதர் இன் லாஸ் ரெஸ்ட் ஆஃப் மதர் இன் லாஸ் சோல் டு ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் த குட் ஹெல்த் ஆஃப் த ஃபேமிலி. We'll also pray for Mommy Lethi Navarro and her family members, and for the Mommy Linda Oliveira and her family in the Novena prayer. Pakkam 21 megavum parisuthamanavarum neethimanumana kulandhai Yesuvin valarppu thandaiyum Anni Mariyavin thunaivarumana thirukudumba thalaivar kanavin punitha Susaiyappare ellavitha arulkudaiyalum niraiyappetra neethimanai kadavulal inam kaattappattavare கன்னிமரியாவை களங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கன்னிமைக்கு காவலராய்த்து கலந்த கற்புள்ள லீலிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவிலிருந்தவுடன் விரைந்தெழுந்து கீழ்ப்படைந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்கள் நினைக்கிழமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லரோ. அரிமளத்தில் அமைந்துள்ள உம் திருப்பாதம் தேடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும் தினம் தினம் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை நமக்கு விட்டு தாரும் கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கலைஞன் புனித சூசையப்பரே, நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் உமது இறைத்திறன் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கின்றோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் அன்போதும் ஒளியும் செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரே, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறை அன்பிலும் பிற அன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற மது குடும்பத்து பிள்ளைகள் இவருள் தளம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும் திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உம்மை நம்பிக்கையுடன் தேடி வந்துள்ள உம் பக்தர்களுக்கு பெற்றுத்தாரும் நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோரூட்டி வளர்த்த
குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். கிருபையின் புனித சுசேயப்பரே, பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திரு குடும்பத்தை பாதுகாக்க கடவுளிட்ட கட்டளைப்படி எகிப்துக்கு கூட்டி சென்ற கிருபையின் புனித சுசேயப்பரே, எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் எம் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைபலம் தேடவும் நோய் பேய் அந்தகார சத்திரிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு மகிழ்ச்சி விட்டு கொடுத்தல் கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குடும்பங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அடைந்துதாரும். உம்மோடும் உம் துணைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள்புரியும். இறை திட்டத்தை கனவிலிருந்து நிறைவேற்றிய கனவின் புனித சூசையப்பரே, கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களின் மன்றாட்டு, எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்து நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரே. மக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினீர். திருச்சபை என்ற திருக்குடும்பத்திற்கும் அறிமுளம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் பாதுகாவலும் அரணுமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையையும் போற்றி புகழ்கிறோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் அவர்களின் மனமார்ந்த நன்றியையும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர் மிக்க வேண்டுதல் ஜபங்களுக்கு செவிசாய்த்தரலாம். கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரங்களை பெற்றுச் செல்ல அருள்தாரம். இரக்கத்திற்கும் பரிவிற்கும் இயேசுவே, உமக்கு வளர்ப்பு தந்தையாகவும் உம் தாய் மரியாவிற்கு பாதுகாவலராகவும் துணையாக இருந்து காத்து வழி நடத்த திருவுளம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவருடலம் வந்துள்ள நாங்களும் மனமோன போக்கில் வாழாமல் இறை திட்டத்தை எம் திட்டமாக்கி வாழ அருள் புரியும். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று, ஊரடங்கு, வேலை இழப்பு, வாழ்வாதாரத்தை இழப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு பாதுகாப்பு, மனநிலை பாதுகாப்பு, உடல்நிலை சோர்வு, மனச்சோர்வு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எடுக்கும் முடிவு இறை திட்டத்துக்கு ஏற்றதாக இருக்க தேவைப்படும் இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். கடவுளான இயேசுவே, குழந்தையாக உமது கரங்களில் இயங்கி வரம் பெற்ற திரு குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமாக இருந்து விரைந்திருந்து நிறைவேற்றியவரே, எங்கள் குடும்பத்து இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளில் எது இறை திட்டம் என்று அறியவும் இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும் இறை திட்டப்படி எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் உமது ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து நன்மரணம் அடைந்த கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கனவின் புனித சூசையப்பருக்கான மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயவு பண்ணி இறைச்சியும், உலகத்தை மீட்டு ரட்சித்த சோதனாகிய இறைவா, எங்களை தயவு பண்ணி இறைச்சியும், தூய ஆவியாகிய இறைவா, எங்களை தயவு பண்ணி இறைச்சியும், தூய தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்களை தயவு பண்ணி இறைச்சியும் சுவாமி. வச்சிஷ்ட மரியாயி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியான மரியாவின் கன்னிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக திரு குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, கன்னிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, விவேகம் உள்ள கனவின் புனித சூசையப்பரே, கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, விசுவாசம் உள்ள கனவின் புனித சூசையப்பரே, பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, ஏழ்மை அன்பு செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே,
உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, கண்ணியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, நல்வரன் பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரே, குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, குழந்தை வரம் நல்கும் கனவின் புனித சூசையப்பரே, தீராத நோய்களையும் குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரே, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, அரிமரத்தில் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, இந்த நவநாளில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, அரிமளம் பங்கு மக்களின் கண் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, அரிமளம் திருத்தலத்தை நம்பி வந்திருக்கிற அரிமளம் திருத்தலத்தின் கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார், அனைத்திற்கும் அவரை இளவராக்கினார். ஒரு நிமிடம் இந்த நவநாள் ஜெபத்தை சூசையப்பர் வழியாக நாம் ஏறெடுத்து நம் குடும்பத்தில் எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறோமோ, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, மூன்றாவது அலை என்று ஒன்று இல்லாமல் போவதற்காக, பிள்ளைகளுடைய படிப்பு, கல்விக்கூடங்கள், கல்லூரிகள் திறப்பதற்காக, வேலைவாய்ப்புகள் பெருகுவதற்காக, பொருளாதாரம் சிறப்பதற்காக, நல்ல மழை பெய்வதற்காக, குடும்பங்களில் அமைதி ஏற்படுவதற்காக, திருமணங்களில் மகிழ்ச்சி உண்டாவதற்காக, பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்வதற்காக, மறுபடியும் மக்கள் ஆண்டவரை தேடி ஆலயங்களுக்கு திருப்பலிகளுக்கு செல்ல அவர்கள் பழகுவதற்காக, கடவுளை தேடும் மக்களுக்காக, நம்முடைய உள்ளத்து ஏக்கங்கள் கஷ்டங்கள் புதிய நம்பிக்கை பிறக்க, நம் தளர்வுகள் நீங்க, சோர்வுகள் விலக, வேலைவாய்ப்புகள் பெருக ஆண்டவர் இருக்கிறார். நாம் அஞ்ச வேண்டியதில்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவருடைய கோலும் கைத்தடியும் என்னை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தைய இறைவா, உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரை உமது விவரிக்க இயலாத பேரன்பால் நீர் மீட்பு திட்டத்திற்காக மன்னகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் என்று தேர்ந்து கொண்ட திருவுளமானியரே, மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அரிமளம் திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்க உமது கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரை கேட்டு இவ்வுலகில் எங்களை, எம் குடும்பங்களை, ஆண்டவரே எம் பிள்ளைகளை, அவர்களுடைய படிப்பை உமக்கு ஏற்புடையவர்களாக எங்களை மாற்றுவதை, நாங்கள் அனைவரும் உம்மை போல சூசையப்பரை போல கடவுளுக்கு ஏற்றவர்களாய், கடவுளுக்கு பிரமாணிக்கமான மக்களாய் வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசிர்வதியும், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து இந்த கல்வாரி திருப்பலியில் நமக்கு குணமும் சுகமும் தந்து நம் ஜெபம் கேட்கும் தெய்வமாக இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடல் பாடுவோம். உன் இதய வாசத்தேடி வருகிறே, என் இதயம் உதய எண்ணி வாருமே. பாடுங்க. உன் இதய வாசத்தேடி வருகிறே, என் இதயம் உதய எண்ணி வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம்மா, நான் வாழ என்னுள்ளம்மா. சேர்ந்து பாடுவோம். உன் இதய வாசத்தேடி வருகிறேன், என் இதயம் உதய எண்ணி வாருமே. Thank you.
மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்று செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்று செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் உன்னன்று என்றென்றும் மாறாதையா உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா உன் இதய வாச தேடி வருகிறேன் என் இதயம் முறையை எண்ணி வாருமே நீ இல்லை நான் இல்லை நீ இல்லை நான் இல்லை நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னுள்ளம் வா கைகள் தட்டி உன் இதய வாசத்தேடி வருக கை தட்டி பாடலாம் என் இதயம் உரைய எண்ணி வாருமே குயில் பாட மறக்கலாம் மயிலாட மறக்கலாம் நயமுடனே நண்பனும் என்னை விட்டு பிரியலாம் குயில் பாட மறக்கலாம் மயிலாட மறக்கலாம் நயமுடனே நண்பனும் என்னை விட்டு பிரியலாம் உன்னன்பு என்றென்றும் மாறாதையா உன்னிலையில் நான் என்றும் வாழ்வேனையா உன் இதய வாசத்தேடி வருகிறேன் என் இதயம் உரைய எண்ணி வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னுள்ளம் வா மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு வாழ்க்கை பயணத்தினுடைய ஒரு இடைப்பட்ட நாட்களில் ஒரு இடையூரை நாம் சந்தித்திருக்கிறோம் எல்லா தளங்களிலும் வாழக்கூடிய மக்களை இந்த இடையூறு பாதித்திருக்கிறது பெருந்தொற்று என்று நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த காரியம் எல்லோருடைய வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்களிலெல்லாம் நம்மை மீண்டும் நம்முடைய சரியான நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிற ஆற்றலும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு இதோ இந்த பலியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையடைகிறார் தன்னை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை தந்தையிடத்திலே பரிந்து பேசி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் இதோ தந்தையினுடைய திருவுளத்தின்படி ஆண்டவருடைய இல்லத்தை மகிமைப்படுத்த வந்த நீங்கள் இந்த இடத்திலிருந்து உயர்வை புதிய வாழ்வை புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இறைவன் உதவி செய்ய போகிறார் அதற்காக தடையாக இருக்கிற நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகளையெல்லாம் ஒரு முறை நினைத்து மனம் அருந்தி மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூர் புனிதரான இவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி மட்டுகிறேன் எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம்
ஆயிரம் ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல்மணத்தோர்க்கு அமைதி ஆகுக உம்மை புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சி என்பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாக இறைவா ஒரே மகனாய் உரித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மண்டாட்டையே தருளும் தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏழனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரை தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவன் மாட்சியில் இருப்பவன் நீரே ஆமீ ஆமீ மன்றாடுவமாக எல்லாம் உம்மல்ல இறைவா மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகி இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம். வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை திருவசனம் 1-4 மற்றும் 6-8 இறுதியாக. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒளியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். அவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரவேலோடு அவர் வாதாட போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும்
மிரிமியாவையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் என்னை மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலிகொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரோ? நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லாரும் கை தட்டி பாடலாமா அந்த வரிகளை சொல்லி? கை தட்டி எல்லாரும் உற்சாகமாக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காய் அல்லாமல் யாருக்காய் வாழு? பாடுவோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காய் அல்லாமல் யாருக்காய் வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பாடுவோம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சத்தம் எழுப்பி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆசீர்வதிங்கப்பா, நம்ம தேடி வந்த பிள்ளைங்களை ஏறெடுங்கப்பா. நான் இருக்கிறேன் என்று உங்கள் நம்பிக்கையை ஊட்டுங்கப்பா. சோர்ந்து போன பிள்ளைகளை தூக்கி விடுங்கப்பா. வெள்ளியை புடமிட்டு என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிட்டு என்னையும் புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. Alleluia, 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 Alleluia,
Alleluia, Alleluia, Alleluia, Alleluia, Alleluia, Alleluia. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவர் குரலுக்கு செவி சாய்த்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தார். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனின் பெரியவர் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய சிறப்பான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மத்திய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட இந்த அடையாளம், யோனா என்கிற ஒரு அடையாளம், தென்னாட்டு அரசி என்கிற ஒரு அடையாளம், சாலமன் என்கிற ஒரு அடையாளம், இப்படி எல்லா அடையாளத்தையும் வச்சு அதில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இங்கிருப்பவர் சாலமனிலும் பெரியவர். சாலமனை பெரியவர் என்று காட்டியது தென்னாட்டு அரசி. அந்த தென்னாட்டு அரசியே வந்து சான்று பகரப் போகிறார், இங்கே இருக்கிறவர் எல்லாரையும் விட பெரியவர் அப்படின்னு. இப்போ சாலமன் அரசி, அந்த தென்னாட்டு அரசி அவங்க சாலமனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அரசராகமத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 1 அரசராகமம் 10வது அதிகாரத்தில் அவங்க அந்த அதிகாரம் பூரா அப்படி தான் வருது. அவங்க சோதிப்பதற்காக, சாலமனை சோதித்து பார்ப்பதற்காக சாலமனை தேடி வருகிற ஒரு அரசி. அந்த அரசி சேவா நாட்டு அரசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்கள், அவங்க வந்து எல்லா எதையெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க, வியப்புற்றாங்கன்னா, அவர் உண்டு வந்த உணவு, அவர் கட்டியிருந்த அரண்மனை, அப்புறம் அவருடைய பணியாளர்களுடைய வரிசை சுறுசுறுப்பு, அவருடைய அலுவலரின் வரிசைகள், சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள், இப்படி சாலமனை சுற்றிலும் நிறைய காரியத்தை பார்த்து அவங்க பெருமை அடைகிறாங்க. 6வது இறைவசனம், அவர் அரசரை நோக்கி கூறியது.
கடைசியாக இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அரசி சாலமனை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. பாருங்க, ஒரு அரசி வந்து சாலமனை பார்த்துட்டு சாலமனையுடைய பெருமையெல்லாம் பேசுகிறாங்க. சாலமன் எப்படி உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ அந்த சாலமன் எப்படி உயர்ந்தார், இந்த பெருமைக்குரிய அடையாளமாக சாலமன் எப்படி வந்தார்னு பைபிளில் 10வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் வரிகள் நமக்கு சொல்லுது. ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ யாருடைய இதை பற்றி, ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமன் அடைந்திருந்த புகழ். பிரைஸ் எல்லாம். அப்போ சாலமனுக்கு இவ்வளவு அறிவு ஆற்றல் கொடுக்கப்பட்டது எதன் பொருட்டு, ஆண்டவரின் பொருட்டு. இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த திறமைகளை எல்லாம் ஆண்டவர் எதற்காக கொடுத்துருக்கிறாருன்னா, அவர் பொருட்டு செயல்படுவதற்காக. பிரைஸ் எல்லாம். அவர் பொருட்டு நீங்கள் செயல்பட்டு அவருடைய புகழ் விளங்க செய்வதற்காக. பசிக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் எல்லாம். பசிக்குதா? அதுக்குள்ளாட்டி பசி வந்துருச்சா? ஆமாம் சாமி, பயிர்னா பசிக்கத்தான் செய்யும், கண்ணுன்னா தூங்க தான் செய்யும், வாயினா கொட்டாய் விடத்தான் செய்யும். பிரைஸ் எல்லாம். அதுக்காக நம்ம கண்ணு வச்சு தூங்கிடக்கூடாது, கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது, ஆவன்னு கொட்டாய் விடவே கூடாது. பிசாசு எங்கே வந்து இந்த எலி கொட்டாங்குச்சி சொருவுன மாதிரி, போன தடவை சொன்ன இல்லையா, வண்டிக்குள்ளே ஒரு எலி கொட்டாங்குச்சி போய் சொருவி வச்சிருக்கு. அதே போல் பிசாசு எங்கே கொண்டு வந்து பாவத்தையும் வேதனையும் சொருவான்னு தெரியாது. இப்போ பாருங்க, சாலமன் எவ்வளோ ஞானத்தில் உயர்ந்திருந்தார் சாலமன். இந்த சாலமன் கடைசியில் உண்மையாக ஜெயிச்சிட்டாரான்னா கொஞ்சம் தோத்துட்டார். எப்படி தோத்தார்? இவ்வளோ ஞானத்தோடு இருந்த மனுஷன் கடைசியாக கொஞ்சம் சரிஞ்சிட்டார். எப்படி சரிஞ்சார்? குதிரை வண்டியில் போய் சரிஞ்சிட்டாரோ, மேட்டில் ஏறும் போது ஷூ போட்டுட்டு ஏறி சரிஞ்சிட்டாரோ, வாழ்க்கையில் சரிஞ்சிட்டார். கடவுள் ஆண்டவரை பற்றிய அடையாளத்தில் சரிஞ்சிட்டார். நிறைய மனைவிமார்கள் வந்தாங்க. அப்போ என்ன செஞ்சிட்டார், மேலே பார்த்து மேலே ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலியை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் பக்கத்தில் பார்த்துட்டார். இந்த பொண்டாட்டியெல்லாம் எப்படி தான் திருப்தி பண்ணுறதோ தெரியலையே. அப்போது ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம், நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கணும்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் என் தெய்வத்துக்கு இங்கே ஒரு மேடை கட்டிக்கிறேன், இங்கே ஒரு கோயில் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகை மேடுகளை அமைத்து கொண்டாங்க. அப்படின்னா ஒரு சர்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு விருப்பமான இடத்துல எல்லாம் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டாங்க. இதுக்கு இவர் என்ன செஞ்சார், தலையாட்டினார். பிரைஸெல்லாம். இன்றைக்கி தலை ஆட்ட வேண்டிய இடத்துக்கு தான் நீ தலையாட்டணும். எல்லா இடத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவர் நிலைமை தான் வரும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தியை நமக்கு கொடுத்து, இந்த சாலமனை விட, இப்போ தென்னாட்டு அரசி அன்னைக்கு சாலமனுக்கு தலையாட்டினாங்க, இவர் ஞானத்தில் சிறந்தவர், புகழில் பெரியவர். அவங்க இயேசுவை பார்த்துருந்தாங்கன்னா யாருக்கு தலையாட்டியிருப்பாங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாருக்கு? இயேசுவுக்கு சொல்லாதவங்களாம் சொல்லுங்கள், யாருக்கு தலையாட்டியிருப்பாங்க? இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்தீங்களா? பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே மகிமை, ஆண்டவருக்கு தான் மகிமை. அப்போ பாருங்கள், அந்த இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக நிறைவுள்ளவராக இருக்கிறார்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நிறைவை தான் இன்னைக்கு இயேசு ஒப்பிட்டு காட்டுறார். யோனா பெரிய மனுஷன், கடல் மீன் வயிற்றில் போய் 3 நாள் புதஞ்சிருக்க முடியுமா? அப்படி இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தன் இருக்கிறான்னா அது யோனா மனுஷன்தான். அந்த யோனாவை விட சொல்கிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்படாது. அந்த அடையாளத்தை தாண்டி தென்னாட்டு அரசியே பெருமையாய் பேசின சாலமனினுடைய அடையாளத்தை தாண்டி
ஒரு அடையாளம் இருக்குதுன்னா நீ பார்க்குறிய நான் தான் அந்த அடையாளம். பிரைசலா நான்னா நான் இல்லை, ஏசு சொல்கிறார். பிரைசலா நீங்கள் போய் வீட்டில் போய் ஆண்டவர் ஆல்பர்ட் சாமி தான் அந்த அடையாளமா மாற்றி கீர்த்தி சொல்லிடப்படாது. பிரைசலா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க பின்னாடி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐலசா பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க, ஏதாவது தீவை வாங்கிக்கிறாங்க, தீவில் உட்காந்திக்கிறாங்க, ஐலசா பாட்டு. ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னாரு? உலகத்தில் இருக்கிற எந்த இடத்திலும் அல்ல, அவர் சேர்க்க போகிற இடம் விண்ணகத்தினுடைய மாட்சி. ப்ரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி இந்த தெய்வத்தை குறித்த அடையாளம், அதைத்தான் நம்ம நம்பிக்கை, எதிர்நோக்கு இதெல்லாம் சொல்கிறோம். எதிர இருக்கிறத நோக்கி போகிறோம், அது என்ன இருக்குது தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வழியை வாங்கப்பாடினார், இந்த வழியை போங்க அரிமளத்துக்கு, இந்த வழியை போப்பா, நேராக போப்பா, ஊர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கை வந்தோம், ஊர் வந்துருச்சு. இப்போ நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு என்ன நடக்க போகுது தெரியாது. போங்க, இப்படியே போங்க, இதே வழியில் நீ போ, விசுவாசத்தில் இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இரு, உனக்கு ஏதாவது கிடைக்கும், ஆண்டவர் தருவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நீ பொருள் சேர்க்கிறதை பற்றி நினைக்காத, இந்த உலகத்தினுடைய பெருமையை பற்றி நினைக்காத, நீ உலகத்தில் இழந்து போ. ப்ரைஸ் தி லார்ட். இயேசு சாமி என்ன சொல்லிட்டு போனார், இந்த உலகத்தில் என்ன செய், 10 ஏக்கரை 20 ஏக்கர் ஆக்கியிருக்கோ, எவனை குடும்பத்தை கொலையில் விட்டாலும் நீ என்ன செய், உன் வயிறு ரொம்ப தான் பார்த்துக்கோ, டெய்லி மட்டன் பிரியாணி சாப்பிடு, இப்படி சொன்னாரா? லூஸ் யுவர் செல்ஃப். ஆண்டவர் சொன்ன அடையாளம் என்னது, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை என்ன செய்கிறான், என்ன எல்லாம் முழிக்கிறீங்க, அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான். ப்ரைஸ் தி லார்ட். ஆதாயமாக்குறது இன்றைக்கி எல்லாருமே, ஏன் தம்பி கோச்சிக்கிட்டு போகிறார் இப்போ, என்னையா உலகத்தில் எல்லோரும் சேர்த்து வை சேர்த்து வைங்கிறாங்க, இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் விட்டுடு விட்டுடுங்கிறான். அதனால தான் இயேசுக்கு பின்னாடி நிறைய பேர் வர்றதில்லை. ப்ரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு பெரிய ஆள், அவர் நிறையா சொல்லியிருக்கிறாரு, அவர் உண்மையாலுமே சம்திங் கிரேட் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு பின்னாடி வரலை. ஏன் தெரியுமா, இயேசு சொன்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப கடினமானது. இது போராட்டம் தான், இதை நம்ம என்ன செய்யணும், கடந்து செல்லத்தான் ஆண்டவர் பலன் தருகிறார். இதுதான் நம்பிக்கை வாழ்க்கை, இதுதான் நம்பிக்கையினுடைய வாழ்க்கை. ஆண்டவர் இதை வாழ்வதற்கு நமக்கு பயிற்சி வைக்கிறார். பல பரலோகத்து மந்திரம் சொல்லும் பொழுது குருவானவர் என்ன சொல்லி ஜெபிக்க சொல்கிறார், எல்லாரும் சேர்ந்து பரலோகத்து மந்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரா? பூசையில் வருது இல்லை, பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே சொல்கிறோமா? அந்த ஜெபம் என்னத்தை சொல்லி சாமியார் குருவானவர் சொல்ல சொல்கிறார், அது வந்து சாமி நடுவில் இப்படி பொசுக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, அந்த ப்ளோவில் போனுச்சுன்னா அப்படியே வரும், திடீர்னு கேட்டால் நடுவில்லாம் ஒன்றும் வராது சாமி. மீட்பரின் ஆ தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, டீச் பண்ணியிருக்கிறாரு நமக்கு, அந்த டீச் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறாரு, பயிற்சி பெற்றிருக்கிறோம். அப்போ துன்ப நேரம் துயர நேரமெல்லாம் கடவுள் நமக்கு பயிற்சி கொடுத்தார். துன்பத்தை நீ எப்படி தாங்கிறது, துன்பத்தை நீ எப்படி கடந்து போகிறது. இன்றைக்கி நம்ம அடையாளம் வச்சுருக்கிறோம் கனவின் சூசையப்பர். இன்றைக்கி அவர் உறங்கும் நிலையில் இருக்கிறார், அந்த ஒரு ஐக்கன் நம்ம வச்சுருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் தூங்குனா உண்மையாக தூங்கியிருப்பாரா? அவர் இயேசுவை பக்கத்தில் வச்சுருக்கும் போது அந்த தூக்கம் கூட நிறைவான தூக்கமாக இருந்திருக்காது. துன்பத்தினுடைய கட்டத்தை அவர் கடந்து போனவர் சூசையப்பர். அப்போ அவர் எதை நம்பிட்டு போனார், தூக்கிட்டோம் பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஓடு அப்படின்னு சொன்னப்போ நம்பிக்கை, கடவுள் சொல்லிட்டாரு, அங்கே ஏதோ சம்திங் அவர் திட்டம் வச்சிருக்கிறார், ஏதோ கண்ணி இந்த மகளை நீ ஏற்றுக்கோ, அவள் கருத்தாங்கி இருக்கிறாள், இது தூயாவியால் நிகழ்ந்திருக்குது, நீ வந்து அவளை மனைவி ஆக்கிக்கோ, அவ்வளோதான். என்ன நடக்கும், இது எப்படி இது சாத்தியம், இல்லை நம்பிக்கை, ஏதோ ஒன்று அங்கே திட்டம் இருக்குது, கடவுள் சொல்லிட்டாரு. பாருங்க, கடவுளுடைய அந்த திட்டத்திற்காக தன்னை கையளித்தவங்க. இந்த உலக படைப்புகள் எல்லாம் பாருங்களேன், இன்றைக்கி கொய்யா மரம் செடி வைக்கிறோம், கொய்யா பழம் பழுக்குது, தென்னை மரம் வைக்கிறோம், தென்னங்காய் காய்க்குது,
இதெல்லாம் அதனுடைய பழத்தை எடுத்து அதுவே சாப்பிடுதா? கொய்யா பழம் கா பழுத்த உடனேயும் அது அது ரெண்டு பழத்தை சாப்பிட்டுக்குதா? எல்லாத்தையும் நமக்கு தான் கொடுக்குது. அதே போல் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நமக்காக அல்ல, அது கடவுளுடைய மேன்மைக்கான அடையாளமாய் மாறுவது, அயலாருக்கு ஒரு அடையாளமாய் மாறுவது. இன்றைக்கி இதுதான் நம்பிக்கை. இப்படி கொடுத்தானா போயிடுமே, என நான் போண்டி ஆகிடுவேனே? ஆமாம், ஆண்டவர் நம்மை இழந்து போக சொல்கிறார். இவங்கள்லாம் இழந்து நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க. இந்த அருமையான நேரத்தில் இதைத்தான் நம்ம எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு இந்த அடையாளத்தில் வச்சு பார்க்குறோம். நம்பிக்கையை நிறைவு செய்ய ஆண்டவர் நம்மை உதவி செய்கிறார். பாருங்கள், ரோமையர் 5:3 நம்ம பார்க்குறோம், துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி. பாருங்கள், இந்த பெருந்தொற்று காலத்தில் துன்பம் அனுபவிச்சிட்டேன், என் மகனால் துன்பம், என் மனைவியால் கணவனால் துன்பம், என் குடும்பத்தால் துன்பம். ஒரு பிள்ளை வந்தால் நிறைய பேர் வராங்க, எங்களை பார்க்க வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. அதில் இப்போ இருக்கிற தலைமுறையினர், வாலிப பிள்ளைகள், ஆண் பெண் இருபாலரும் இருக்கிறாங்க இந்த கேட்டகரியில், திருமணம் செய்ய மறுக்கிறாங்க. திருமணம் வேண்டாம். ஏன் திருமணம் வேண்டாம்? அந்த லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட் லைஃப். அம்மா மடியில் அப்படியே அம்மா சோறாக்கி போட சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகிறது எப்படி? தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல சாகிற வரைக்கும் சோறு தின்னுட்டு செத்து போகிறேன் நான். கல்யாணம் வேண்டாமே, கட்டையிலையும் அடியும் வேண்டாமே. ஒரு புள்ள வந்து சொல்லுது, கட்டிக்கிட்டு போனால் அவன் உதப்பான், அவன் இடிப்பான், இதெல்லாம் வேணுமா சாமி? நான் இப்படியே இருந்துட்டு ஒரு வாரமாக உட்காந்தேன், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்ல சொல்லுங்கள், நான் வேணா தனியாக வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அதுக்காகவோ அப்பா அம்மா உன்னை கஷ்டம்னு சொல்லியா வெளியில் அனுப்புகிறாங்க? பாருங்கள், ஒரு 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 எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நமக்கே ரொம்ப அலாமிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அலாமிங் அப்படி தான் இருக்குது. ஒரு பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் கேட்டேன், என்னம்மா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா அப்படின்னு வந்தாங்களே, என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏம்மா பையன் நல்லா இல்லையா அப்படின்னு? இல்லை இல்லை, நல்லா தான் இருந்தார், படிச்சிருக்கிறாரில்ல, படிச்சிருக்கிறார், நல்லா வேலையில் இருக்கிறார். அப்புறம் ஏன் வேண்டான்னு? குடிக்க மாட்டாராம். எனக்கு புரியாமல் திருப்பி கேட்டேன், குடிக்கிறானா குடிக்க மாட்டானா? குடிக்க மாட்டான்றத வேணான்டியா? ஆமாம். எனக்கு புரியலம்மா, கொஞ்சம் புரிய வைமா அப்படின்னேன். எல்லோரும் குடிக்காத கணவனை கேட்பாங்க, நீ குடிக்க மாட்டான்னு வேணான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு. ஆமாம், எங்கள் அப்பையும் குடிப்பேன், எங்கள் மாமையும் குடிப்பேன், என் சித்தப்பையும் குடிப்பேன், எல்லாம் குடிப்பாங்க. வீட்டில் ஒரு விசேஷம்னா எல்லாம் குடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க, இவன் மட்டும் குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் குடிச்சுப்பிட்டு ஏதாவது சொல்லி வச்சுவிட்டாங்கன்னா உங்கள் அப்பா அதை சொன்னான் இதை சொன்னான்னு என்னைய வந்து நொட்டுவான். ரெண்டாவது பாயிண்ட்டு, அவனையே அவன் மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரியாதவன் என்னையே எப்படி மகிழ்ச்சியாக வச்சு பாண்டிச்சு பாருங்க. நான் எனக்கு இந்த இறை எல்லாம் புரியல. பாருங்கள், இப்படியும் பிள்ளைகள் யோசிக்கிறாங்களா? தயவுசெய்து யாரும் பொண்ணு கேட்டு வந்துடாதீங்க, அந்த பிள்ளை எங்கே இருக்குதா அப்படின்ட்டு, அது எங்கே இருக்குதோ பாருங்கள். இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ இன்றைக்கி ஒரு சமூகம் எதுக்குள்ளே போகுதுன்னா, துன்பம் வேண்டாம், நாங்கள் அப்படியே இருந்துட்டு போயிடும். இல்லை, இந்த நம்பிக்கை வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா கோயிலுக்கு வந்து கையை கும்பிட்டுட்டு அரிமளம் நவநாளுக்கு இங்கே வர்றது, அப்புறம் ஆரோக்கிய மாதா நவநாளுக்கு அங்கே போகிறது, வருஷத்தில் ஒரு நாள் வேளாங்கண்ணிக்கு காவி கலரில் உடுத்திக்கிட்டு போகிறது, உருண்டு போனேன்னு சொல்கிறது. எப்படி போனாலும் தேவ பிள்ளைகளே, கடவுள் விரும்பும் விதமாக நீ நடந்து போகலன்னா அது எப்படி? துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவர் கொடுக்குற அந்த அதுதான் நம்பிக்கையை உறுதிப்படுது. அதான் சொல்லுது பாருங்கள், ரோமையர் 5 மன உறுதியால் தகைமை, துன்பத்தால் மன உறுதி. இந்த துன்பத்திலேருந்து என்ன வருது? மன உறுதி கிடைக்குதுங்க. இந்த துன்பத்தை எப்படி சந்திக்கிறது? இந்த துன்பத்தில் என் துன்ப நேரத்தில் எப்படி செயல்படுகிறது? அப்போ துன்பத்தினால் மன உறுதி வருது, மன உறுதியால் தகைமை. தகைமைனா என்ன? தகைமைனா என்ன? என்னமோ சாமி, ஏதோ நல்ல வார்த்தையாக தான் இருக்கும், பொல்லா வார்த்தையாக இருக்காது. தகைமைனா கேரக்டர், கேரக்டர். அவன் பாருங்கள், அந்த மனுஷன் அப்படி இருப்பார், கரெக்டாக இருப்பாருங்க. சொல்கிறோம்ல, காலையில் எந்திரிக்கிறது ஒரு கேரக்டர்,
கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா 8 மணி பூசைக்கு 7:30 போய் உட்கார்றது கேரக்டர். 8 மணி பூசைக்கு 8:30 போகிறது, அப்புறம் 8:30 போகிறது, அப்புறம் வீட்டில் இருந்து எட்டி பார்க்குறது சாமியார் இருக்கிறாரா கொரோனாவில் போயிட்டாரான்னு. இதெல்லாம் கேரக்டர் டிஃபெக்ட். ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அடுத்த நாள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாருன்னா 9 மணிக்கு எந்திரிக்கிறது. இன்றைக்கி பிள்ளைங்களெல்லாம் நினச்சா வேதனையாக இருக்குது, எல்லாம் 9 மணிக்கு தூங்கி எந்திரிக்குது. கேட்டால் ஆன்லைன் கிளாஸு 10 மணிக்கு தானே அப்படின்னு. பாருங்கள், மேலே சும்மா ஒரு டாப்பை போட்டுட்டு வந்து மூஞ்ச கழுவி வந்து பவுடர் போட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் அங்கிட்டும் ஏமாத்துறாங்க, இங்கிட்டும் ஏமாத்துறாங்க. யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோன்னு தான் நமக்கு தெரியல. சமூகம் கடைசியில் இந்த சமூகம் சமூகத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. நம்மெல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து இதெல்லாம் மாறணும். அப்போ பாருங்கள், இந்த கேரக்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேரக்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்? மன உறுதி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபார்ம் ஆகும். மன உறுதி இருந்தால் தான் இந்த துன்பத்தை சந்திக்கிற பலன் வேணும். அப்போ துன்பத்தை கடந்து போனால் மன உறுதி வருது. மன உறுதியால் உங்களுக்கு கிடைக்கிறது கேரக்டர் ஃபார்மிங். எங்கள் சாமியாருக்கு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. ப்ரைஸ் அலான் அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு அருங்கோடை ஜபமோ ஒரு நவநாள் ஜபமோ இல்லை. இருந்திருந்தால் அங்கேயாவது போய் 1/2 மணி நேரம் தூங்கியிருக்கலாம். தூங்குறதுக்காக வந்தவங்கெல்லாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் அலான் பார்த்தீங்களா. இங்கேயாவது போனால் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வரலாம். வீட்டில் தான் தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியெல்லாம் இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுனால 5 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ எழுந்திரிச்சு தான் ஆகணும். 6 மணிக்கு கோயிலில் போய் உட்காந்தி ஆகணும். 7:30 வரைக்கும் கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கணும். பிடிக்கலன்னா எழுந்திரிச்சு போக முடியாது. அதுக்கு தான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆடாமல் தூங்குறது எப்படின்னு. எப்படின்னு தெரியணுமா? பாத்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க. ஒரு இடத்துல சிஸ்டரை சொன்ன பாருங்க, சிஸ்டர்ஸ்லாம் கோச்சிக்கிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ தூங்க மாட்டியா, என்னே தான் தூங்குவேன்னு சொல்லியா, என்ன நினச்சிட்டு இருக்கிற, உண்மையாலுமே சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்கிருந்தாலும் வாழட்டும். எதுக்கு ஃபாதரை சொன்னா, நாங்களாம் ஃபார்மேஷனில் இருக்கும்போது நாங்களும் சேர்த்து தான், எங்களையும் சேர்த்து தான் தூங்கி விழுந்துட்டோம்னாக்க பின்னாடி எந்த ஃபாதர்ஸ் பார்த்துருவாங்க, ஓ அவர் தூங்குறாரு அப்படி குறித்து வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ திங்கக்கிழமை தூங்கியிருக்கிற, செவ்வாய்க்கிழமை தூங்கின. அவங்க தூங்காமல் இருக்கிறது நம்மளை குறித்து குறித்து தான். பாருங்கள், எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படி தான் எங்களுடைய கேரக்டர் ஃபார்மிங் நடந்துச்சு. துன்பத்தின் வழியாக தான் நாங்கள் கடந்து போய் ஒரு குருவானவர் உருவாக்கப்படுகிறார். பாருங்கள் பார்த்தீங்களா. அப்போது ஒரு கேரக்டர் ஃபார்மிங்கிறது சும்மா வந்துடாதுங்க. துன்பத்தினால் மன உறுதி, அந்த மன உறுதியால் தகைமை, அந்த தகைமையால் எதிர்நோக்கு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இதுதான் வழி அப்படின்னு நம்ம போகிற போது அந்த கேரக்டர் ஆன்மாவிலும் ஒரு கேரக்டர் ஃபார்மிங் இருக்குது. உடல் அளவில் வெளியில் இருக்கிற கேரக்டரை பற்றி நான் இப்போ பேசினேன். உள்ளத்தில் ஆண்டவர் இப்படி தான் செயல்படுறார், இது மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, அது ஒரு இன்டர்னல் கேரக்டர் ஃபார்மிங். அப்போ பாருங்கள், இந்த தகைமையால் எதிர்நோக்கு ஆண்டவர் இருக்கிறார் நம்புகிறேன். அந்த எதிர்நோக்கு நமக்கு அங்கே தான் அர்த்தம் பெறுகிறது, விளையும் என அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏன்னா நீ ஆண்டவரை நம்பி போகிற பார்த்தீங்களா. என் இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் நம்புகிறேன். என் இயேசு ஆண்டவர் சிலுவையில் ஏறும்போது ஏதோ தந்தையை நம்பி ஏறினார், இந்த மகன் வழியாக உனக்கு மீட்பு உண்டுன்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மகனை நான் நம்புகிறேன். அவர் சொல்கிறாரு, இதோ நீ செல்லக்கூடிய பாதை, இதோ அது அதனுடைய நுழைவாயில் இடுக்கமானது. நல்ல பாதை, நிலைவாழ்வுக்கான பாதை இடுக்கமானது, குறுகலானது. அது உள்ளே வரவனுக்கு நிலைவாழ்வினுடைய அபிஷேகம் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் இந்த குறுகலான வாழ்க்கையில் நான் கடந்து போகிறேன், துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில் கடந்து போகிறேன். மரியாதை பார்த்து, என்னுடைய அன்பு புனிதர் சூசேப்பரை பார்த்து, இதுதான் ஆண்டவர் பாருங்கள் இந்த உலகத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலாய் நமக்கு தருகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய இந்த அருமையான கிருபை நிறைந்த நேரத்தில் நாம் புதிய வாழ்வுக்குரிய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ரோமையர் 8:6, ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவு, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியுமாகும். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஊனியல்பினுடைய அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம இச்சைக்குரிய பார்வை, இச்சைக்குரிய பேச்சு, இச்சைக்குரிய அந்த ஒரு நாட்டம், இதெல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரிய மனநிலை,
அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன, ஆவிக்குரிய மனநிலைனா என்ன, இதை தேடணும். நீங்கள் அதை பேச ஆரம்பித்தோம்னா அது போய்டும் ஒரு மணி நேரம். அதனால் நீங்கள் தேடுங்க, பைபிளை வாசிங்க. ஆவிக்குரிய இந்த பிறப்புனா என்ன, நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும், நீராலும் தூய் ஆவியாலும் பிறக்கணும்னார். நம்ம நீரால் பிறந்துட்டோம், தூய் ஆவியால் நீங்கள் பிறக்கணும். அந்த பிறப்பு ஆசீர்வாதமானது. ஆண்டவர் அந்த பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் உலகத்தை நினச்சிருந்தால் நேரம் அழிச்சு போட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். எல்லாரும் ஆவிக்குரிய பிறப்படையணும், எல்லாரும் நம்மக்கிட்ட மீண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். 2 பேதுரு 3:9, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்றே விரும்புகிறார். ப்ரைஸ் அலான். மனம் மாறுறதுன்னா என்னங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிறதா, இட்லி சாப்பிட்டவங்க தோசை சாப்பிட்றதா, இதான் மனம் மாறுறதா? இல்லை, ஆண்டவர் மனம் மாறுதல்னு சொல்கிறது எதுன்னா, ஆண்டவருடைய அந்த நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் வர்றது, ஆண்டவருடைய பெயராலே செயல்படுகிறது, மன்னிக்கிறது, சுருக்கமாக சொல்லணும்னா ஆண்டவருக்காக இழந்து போகிறது. நீங்கள் செய்து பாருங்களேன், இதோ இழந்து போய் நமக்கு முன்னாடி நிற்கிறார். இதோ அன்னை மரியாள் இழந்து போய் கடவுளுக்கு சான்று பகர்ந்தாங்க. நீங்களும் அப்படி இழந்து போய் பாருங்களேன். உங்களுக்கு ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே கணவனை, மனைவியை, மருமகளை, மாமியாரை, நீங்கள் அவங்கள மன்னித்து நீங்கள் அவங்களுக்கு, அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் நிற்கக்கூடாது. அவங்க மட்டும் ஒழுங்காக பேசினாங்களா? இல்லை, அவங்க எதை பேசுனாங்களோ அதை நீ திருப்பி கொடுத்தீன்னா அவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. நீ இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறீன்னா அவங்க காயத்தை கொடுத்தாங்க, நான் கனியை கொடுத்தேன். அவங்க வெறுப்பை கொடுத்தாங்க, நான் அன்பை கொடுத்தேன். அவங்க பகைமையை கொடுத்தாங்க, நான் பண்பை கொடுத்தேன். நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து பாருங்கள். கலாத்தியர் 5:22 ஆவிக்குரிய கனிகள் இருக்குதா? அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், அன்பு, இதெல்லாம் நம்பிக்கை, 9 கனிகள் இருக்குது. தயவு செய்து நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட கணவனை அன்பு செய்யாமல் உதறி தள்ளிட்டு கோயில் நலஞ்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார். மனைவி அன்பு செய்ய முடியாமல் நீ எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் ஆண்டு வருவான், ஏன்னா நீ கனியை பயன்படுத்துறதில்லை. யார் ஒருவர் கனியை பயன்படுத்துகிறாரோ அவருக்குத்தான் அதே கனியை கடவுள் கொடுப்பார். இங்கே நீ அன்பை கொடுத்தீன்னா ஆண்டவர் அன்பின் கனியை கொடுப்பார். நீ இரக்கத்தை கொடுத்தீன்னா ஆண்டவர் உனக்கு இரக்கத்தின் கனியை கொடுப்பார். நீங்கள் அடுத்தவங்களுக்கு விடுதலைங்கிற கனியை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கட்டுகளை உடைத்து உனக்கு விடுதலை கனியை கொடுப்பார். நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் ஆண்டவர் உனக்கு அறுக்க செய்ய போகிறார். அதனால் இதோ பக்தி பக்தின்னு சொல்லி நம்ம பக்தியில் மட்டும் நின்றுடக்கூடாது. நம்பிக்கைங்கிறது சும்மா கோயிலுக்கு போய் இப்படி நின்றுட்டு வரதில்லை. பக்திங்கிறது நம்பிக்கைங்கிறது, நம்பிக்கைங்கிறது இயேசுவை போல மாறுறது, இயேசுவை போல சிலுவை சுமக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இந்த திருப்பலியில் அதற்கான பெலன் வேணும். ஆண்டவரே, உம்மை போல சிலுவை சுமக்க என்னால் முடியாது. சாமியார் சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் முயற்சி செய்வேன், எனக்கு பெலன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். கடவுள் கண்டிப்பாக உங்கள் கரத்தை பலப்படுத்துவார். பலியில் உறவாடும் தெய்வமே, உம்மோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கை ஏற்றிடுவா. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளி
என் தேவன் தந்த காணிக்கை வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை எந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் முன்மலர்பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே உம்மோடு பலியாக நானும் நினைகின்றே காணிக்கை ஏற்றிடுவார் காணிக்கை சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காக கையிலிருந்து வழி ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முறை திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார் அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியலோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முளையில்லாமல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக நீர் தந்தருளினே தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக நீர் ஏற்படுத்தினீர் கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது கரங்கள் தட்டி பாடலாமா உற்சாகமாக எல்லாரும் தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஓசானா தாவீதின் புதல்வர் ஓசானா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே இதோ இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பமும் ரசமும் இதோ ஆண்டவருடைய அடையாளமாய் மாறப்போகிறது ஆண்டவருடைய வெறும் அடையாளமாக அல்ல
உண்மையான திருவுடல் திருரத்த பிரசன்னமாக ஆண்டவர் இதை மாற்றித்தரப்போகிறார். எப்படி இந்த மாற்றம் நடக்கிறது தெரியுங்களா? இங்கே ஒரு மந்திர சக்தியெல்லாம் இல்லை, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், நம்பிக்கைக்குரிய இதயங்கள். பிரைசலும் நீங்கள் எல்லாம் நம்பித்தானே இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, நம்புகிறீங்க தானே? இந்த நம்பிக்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவாக்குகிறார். ஆண்டவர் இதோ இந்த இடத்துல இந்த அப்பத்தை மட்டுமல்ல, ரசத்தை மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை மாற்றவே முடியாது, எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கிற வேதனை, வலி, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றப்போகிறார். அவரால் அது முடியும். ஆண்டவர் யோனாவை வைத்து அற்புதம் செய்தவர், சாலமனை வைத்து அற்புதம் செய்தவர், இதோ நம்மையும் வைத்து பெரிய அதிசயமாய் உங்கள் வழியாக மாற்றி அடையப் போகிறார். உங்களுடைய இதயங்களை, உங்களுடைய கவலைகளை எல்லாம் பலிபீடத்தில் வச்சுட்டு ஆண்டவர் இதை செய்வார் என்று நம்பிக்கையோடு நாம் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீவரமழவும் உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது திரும்ப நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறந்து கிடக்கிறோம், திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும், இந்த திருத்தலத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிற கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களையும், இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஊரடங்கினால் வீடடைந்து கிடந்ததனால் வேலை இழந்து, பிள்ளைகள் படிப்பை இழந்து, தொழில்கள் பாதிக்கப்பட்டு, வாழ்வாதாரம் இழந்து, எங்களுக்கு வாழ்வு எப்படி இருக்கும், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த காலங்களில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஏக்கத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் நான் இருக்கிறேன் அஞ்சாதீர்கள் என்று, ஆண்டவருக்குள் நாம் தொடங்குகின்ற எதையும் ஆண்டவருக்குள் நாம் நிறைவேற்றி
வெற்றி காண்போம் என்ற அந்த தேவ அன்பிலே நாம் நிறைவடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று நான் கேட்டேன். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும் என்று சொன்ன தேவ வார்த்தைகள் எங்கள் இதயங்களை நிரப்பி இல்லங்களுக்கு செய்ய எங்களை ஆசீர்வதியும். இந்த கொரோனா காலத்தில் மரித்து போன லட்சோப லட்ச ஆன்மாக்களை, எங்கள் குடும்பங்களில் மரித்த எங்கள் உறவினர்கள், குருக்கள், ஆயர்கள், துறவரத்தார், இன்னும் அரண்மனையாத ஆன்மாக்கள் எல்லோரையும் ஆண்டவரே, இவர்கள் எதிர்பாராத நேரத்தில் இந்த தொற்றினால் அவர்கள் மரணம் அடைந்ததனால் அவர்களுக்கு நல்ல இறுதி சடங்கு கூட செய்ய முடியாத அவலங்கள் ஏற்பட்டதனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு விண்ணகராஜ்யத்திலே அவர்களை சேர்த்து கொள்ளும். அவர்களை இழந்து தவிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலாயிரம். இவ்வுலகில் வாழும் எங்கள் மீது கொரோனா போன்ற பெருந்தொற்று எங்களுக்கு வந்தாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும், கால்நடையாதபடி செங்கடலை கடக்க செய்த தேவன் நாங்கள் தேங்கி போய் விடமாட்டார், நின்றுவிட விடமாட்டார், கடந்து செல்ல உதவுவார். கால்நடையாமல் எங்கள் துன்பங்களை பிரச்சனைகளை கடந்து மறுபடியும் நாங்கள் எங்கள் இலக்கை நோக்கி இயேசுவால் வழிநடத்த செல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களை ஆசீர்வதியும். பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெட்டிச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
அவனின் செம்மறியே எமக்கு அமைதியும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி நம்பிக்கை குடும்பத்திலே நாம் பங்காளர்களாயிருக்க நமக்கு பங்களித்திருக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடம், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. கல்வாரின் நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினா என் வாழ்வு நனவாகுமே. கல்வாரின் நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினா உணவாய் எழுந்து எண்ணில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உமது ஆற்றல் வேண்டுமே. எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. வாழ்வில் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வில் சோகங்களில் தாயாகி தாளாட்டவா, என் வாழ்வில் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வில் சோகங்களில் தாயாகி தாழட்டவா. ஊரவாய்
என்னை நீ அணைத்தாய், என் உறவுகள் இங்கு உயிர் பெருமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உமது சிறகுகள் வேண்டுமே. இந்த நுயிரே நீ தன் இயேசுவே, உன்னை மட்டும் சாசிப்பே. கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினா என் வாழ்வில் கனவாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணவாய் கடந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உமது ஆற்றல் உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆலயங்கள் மூடப்பட்டு ஆண்டவரை தொழ முடியாமல் ஒவ்வொரு 19ஆம் தேதியும் மக்கள் தொலைபேசிகளை அழைத்து வர முடியாத நிலையிலும் ஆராதனை திருப்பலிகளை கண்டு அவர்கள் அடைந்த அந்த துன்பத்திற்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆலயங்களை திறந்து இந்த 19ஆம் தேதி நவநாள் ஆராதனையையும் நவநாளையும் திருப்பலியையும் நாம் நிறைவேற்றி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வைத்த கிருபைக்காக அனைவரும் கரகோஷம் எழுப்பி தேவனை புகழ்வோம். ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலிருந்து தந்தையவர்கள் நமக்கு ஒரு அருமையான செய்தியை, நம் இதயத்தில் தாங்கியிருக்க வேண்டிய செய்தியை சொன்னார்கள். சேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு, இதெல்லாம் சாத்தியமா, இவ்வளவு அறிவாளி, இவ்வளவு ஞானமுள்ளவன் இருக்க முடியுமா என்று பார்ப்பதற்காக, அந்த ஷேபா நாடு என்பது சவுதி அரேபியாவை குறிக்கிறது. இந்த சவுதி அரேபியா பகுதியிலிருந்து 1400 மைல், ஒரு கிலோமீட்டர், ஒரு மைலுக்கு எத்தனை கிலோமீட்டரு, 1.5 கிலோமீட்டரு. அப்போ 2000-3000 கிலோமீட்டரு கடந்து அந்த காலத்தில் அரசி வாகனத்தில் வந்திருக்கலாம். பட் அவ்வளோ தூரம் போய் பார்க்கணும்னு நினச்சாங்க. இந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி ஒரு ஞானத்தை, காண முடியாத ஒரு பொக்கிஷத்தை ஒருவனிடம் கடவுள் வைத்திருக்கிறாரா என்று தேடினார்கள். இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவரை மக்கள் தேடிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். இயேசுவை மக்கள் தேடியதை பார்க்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் கடவுள் வல்ல செயல்கள் செய்தும் கடவுளை கண்டுகொள்ளாத பார்வோன், கடவுள் பல வல்ல செயல்களை செய்தும் நம்பிக்கையில்லாத இஸ்ராயல் மக்கள், பார்வோனுடைய படைகள் விரட்டி கொண்டு வரும்போது எதிரே செங்கடல் நிற்கும்போது எப்படி வாழப்போகிறோம், அழியப்போகிறோமே என்று அச்சத்திலே மோயிசனையும் கடவுளையும் திட்டிய மக்கள். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டும் உம்மை நம்புவதற்கு என்று சோதிக்கின்ற அளவில் கடவுளை நம்ப முடியாத அளவிற்கு இதயத்தை இறுக வைத்திருந்த மக்கள், இந்த மக்கள் மத்தியிலே சாதாரண மக்கள், எளிய மக்கள் கடவுளை தேடினார்கள். காரணம், எளிய மக்கள் இயேசு காலத்தில் ஏரோதுவிடமிருந்து எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவன் தான் யூதருக்கு அரசன், அரசன் தான் மக்களுக்கு வேண்டியதை செய்வன், அவன் செய்யவில்லை. தலைமை குருக்களாக இருந்தவர்களும் மக்களிடமிருந்த பணத்தை காணிக்கையாக பெற்றுக்கொண்டார்களே ஒழிய அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை.
ஆக தன்மீது அக்கறையுள்ள கடவுளை, தன்மீது அக்கறையுள்ள மேய்ப்பனை மக்கள் தேடினார்கள். நம் அனைவருக்கும் கடவுள் ஒரு தேடலை வைத்திருக்கிறார். நம் அனைவருக்குமே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தை விட்டு யோனா ஓடினார், ஆனால் கடவுள் விடவில்லை. அவரை தேடிக்கொண்டு வந்து தன் திட்டத்துக்கு கொண்டு வந்தார். அவர் திமிங்கலத்தின் வயிற்றிலே 3 நாள் இருந்தபோது என்ன நினைத்திருப்பார்? செத்தேன், என் வாழ்வு முடிந்தது. 3 நாள் யார் மீன் மயிற்றுக்குள்ளே இருக்க முடியும்? அவர் நம்பிக்கையோடு செத்தேன் என்று நினைத்தாலும் கடவுளை நோக்கி ஜெபித்தார். கடவுள் 3 நாட்களுக்கு பின்பு அவரை காப்பாற்றுகிறார். இந்த கொரோனாவிலே வாழ்ந்த நாம் எத்தனை பேர் நினைத்தோம், எனக்கு கொரோனா வந்தால் என்ன ஆவது, என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்? கொரோனாவில் மரித்தவர்களை பார்த்த போதெல்லாம் பகீர் பகீர் என்று, நேற்று நன்றாக இருந்தவர்கள் நேற்று மருத்துவமனையில் சேர்த்தோம், அதிகாலையில் இந்த செய்தி வந்தது. இப்பொழுதெல்லாம் நாம் இப்படி பயந்து கொண்டும் அச்சத்திலும் இப்பொழுது கூட நாம் பல இழப்புகளை, பல பின்னடைவுகளை சந்தித்து நம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறோம். கடவுளை நோக்கி நாம் ஜெபித்தால், யோனாவை 3 நாட்களுக்கு பின்பு திமிங்கிலத்தின் வயிற்றிலிருந்து காப்பாற்றிய கடவுள் இந்த துன்ப களங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். நாம் அந்த சேபா நாட்டு அரசே ஞானத்தை தேடியதை போல, நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு மனமாறியது போல, அந்த ஞான சாலமோனையும் விட யோனாவையும் விட பெரியவர் ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டால் அவரை தேடுவோம். அப்பொழுது நாம் அனைவரும் அவர் பெரியவர் என்பதை தெரிந்து கொள்வோம். சாலமோனை விட மட்டும் பெரியவர் அல்ல, யோனாவை விட மட்டும் பெரியவர் அல்ல, அவர்தான் பெரியவர். பெரிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர். அந்த பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவரை தேடி வந்திருக்கிற நீங்கள் வெறுங்கையராய் போக மாட்டீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற அருமையான நம்பிக்கை செய்தியை, புது வாழ்வுக்கான செய்தியை, புதிய தொடக்கம், புதிய விடியல், புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு தொடங்கி வைப்பார் என்று புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் தந்தை அவர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகின்ற அஞ்சாதே, நான் தான், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை திக்கற்றவராய் விடமாட்டேன், நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன், நான் என் துணையாளரை கொடுப்பேன். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி கடைசி அதிகாரம் 28:20 உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் வாக்குமாறாத தேவன், ஆம் என்றும் இல்லை என்றும் ஒரே நேரத்தில் சொல்ல தெரியாதவர், ஆம் என்று மட்டும் சொல்லுகிற தேவன் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு, ஆண்டவருக்குள் எழுகின்ற மகிழ்ச்சியோடு, ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆற்றலோடு நாம் எதையும் செய்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற அந்த புதிய விசுவாசத்தோடு நாம் செல்வதற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று, நான் சனிக்கிழமை தான் முடிவு பண்ணேன், வைக்கிறதா வேண்டாமா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன், பயமாக இருக்குது, நான் நல்லது செய்யலாம், இந்த திருத்தலாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாதே, வரும்போது ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது, தேவ பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணுமே, இதெல்லாம் யோசித்தேன். ஆண்டவருக்குள் எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த நலனும் குறைபடாது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை கிடைத்தவுடன் நான் ஃபாதர் ஆல்பர்ட் கூப்பிட்டேன், அப்பா வர முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது, நான் எப்பவுமே ஆயர்கள்ட்டே சொல்கிறது முடியாதுன்னு சொல்லியிருந்தால் நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன், நான் முடியும்னு சொல்கிறவங்கள தான் கூப்பிட்றது. அதனால் தயவுசெய்து வாங்க, எங்கள் மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கை செய்தியை, புதிய வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் கரம் பிடித்து வழிநடத்த இந்த நம்பிக்கை செய்தியை கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே கட்டாயம் வர்றேன் ஃபாதர். இன்றைக்கி தஞ்சாவூரில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம், ஆனால் அறிமுகத்திற்காக நான் இதை மாற்றி வைத்து நான் வருகிறேன் என்று சொல்லி இன்று வந்து இறை செய்தியை, நற்கருணை ஆராதனையை, இந்த திருப்பலியின் தெய்வீக செய்தியை அவர் வாயிலிருந்து பேசுகிறவராக நமக்கு தெரிவதில்லை. இதயத்தில் விசுவசிப்பதை அந்த உறுதிப்பாட்டோடு நமக்கு சொல்லி நம்ம இறைவனிடம் இட்டு செல்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நல்ல சுகம், அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இன்னும் ஆற்றல், அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதம், அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, அவருடைய தொடங்குகின்ற பணிகள் சிறக்க தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து தந்தை அவர்களை வாழ்த்தி நம்முடைய பங்கின் சார்பாக, பங்கு மன்றத்தின் சார்பாக, திருத்தலத்தின் சார்பாக நம் பங்கு மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அருள்சாமி அவர்கள் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தையும் நன்றியையும் தெரிவிப்பார்கள்.
அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நவநாளுக்கு பலர் நன்கொடைகள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் நன்றியோடு நினைக்கிறோம். மிரட்டன்லை பவுல்ராஜ் 2000, சிராயம்பட்டி அருள்சாமி 1000, சிராயம்பட்டி ஜெயமேரி 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் 1000, கோவில்பட்டி அந்தோன்ராஜ் 500, திருநெல்வேலி ராஜன் சேவியர் 1000, சிராயம்பட்டி யாகப்பன் 200, சிராயம்பட்டி அசோக் 501, அரிமளம் அசோக் 500, சிராயம்பட்டி திரவியம் 500, அரிமளம் அமல் ஷோபியா 1000, சிராயம்பட்டி துறைசாமி 500, சிராயம்பட்டி அந்தோனிசாமி 500, இருதயபுரம் எம்ஹெச் இவ்வளின் அண்டோனியா 600, விலங்குடி வயல் அற்புதம் 200, சீராடும் செல்வி ஆரோக்கியதாஸ் 200, மிரட்டநிலை சகாயம் 500, மிரட்டநிலை அருள் பவுல்ராஜ் 200, அரிமளம் அந்தோனி தேவி 500, வையாபுரிப்பட்டி ஆசீர்வாதம் தெய்வமேறி 2000, சீராடும் செல்வி அருளானந்த் 500, அரிமளம் திரவியம் 200, அரிமளம் ஞானப்பிரகாசம் சரணி 500, பாண்டிச்சேரி ராஜா ஷர்மிளா 500, சீராடும் செல்வி சந்தனம் சந்தனமேறி 500, செம்பனூர் அருளானந்து டெய்சிராணி 5000, மிரட்டநிலை அம்ப்ரோஸ் சௌரியம்மாள் 1000, மிரட்டநிலை எஸ் ராஜமாணிக்கம் ஷர்மிளா 500. இந்த நன்கொடை கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் கிருபையும் கொடுக்க வேண்டுகிறோம். உங்களுடைய தொடர் ஜெபத்திலே புதிய ஆலய பணிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னிடம் மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்யக்கூடிய பெரிய வேலை ஜெபம். எதுவும் செய்ய முடியாததை ஜெபம் செய்யும். ஜெபம் மலைகளையும் நகர்த்தக்கூடிய வல்லமை உள்ளது. எல்லாம் செய்கிறவர் ஆண்டவர். எல்லாம் செய்கிற ஆண்டவரை நாம் செய்ய வைக்க தூண்டக்கூடியது நம்முடைய ஜெபம். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அடுத்த வாரம் நவநாள் இருக்கிறதா, அடுத்த மாதம் என்று கேட்க வேண்டாம். ஊரடங்கெல்லாம் இல்லை என்றால் இங்கே நவநாள் கட்டாயம் இருக்கும். அடுத்த மாதம் நாம் வழக்கம் போல கொட்டகை போட்டு ஆயர் ஒருவர் வருவார்கள். இது கனவின் புனித சூசியப்பருடைய யூபிலி ஆண்டு என்பதனால் நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அடுத்த 5 மாதங்களும் ஒரு ஆயர் வருவார்கள். கடைசி மாதம் டிசம்பர் 19 தஞ்சை ஆயர் தலைமையிலே கனவின் புனித சூசியப்பருடைய யூபிலி ஆண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாடுவோம். ஆகவே இந்த 5 மாதங்கள் நாம் முடிவெடுப்போம். ஒவ்வொரு 19 நான் போய் இந்த சூசியப்பருடைய யூபிலி ஆண்டிலே நான் என்னையும் என் குடும்பத்தையும் வைத்து நான் ஜெபித்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வோம். மற்றவர்களுக்கும் சொல்லி அரிமளம் திருத்தலம், இது உங்களுடைய திருத்தலம், இது என்னுடைய திருத்தலம். எப்பொழுதுமே நாம் எங்கிருந்தாலும், நீங்கள் வேறு வேறு பங்கைச் சேர்ந்தவர்கள், நான் இந்த பங்கைச் சேர்ந்தவன், ஆனால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நானும் மாற்றலாய் போய் விடுவேன், அப்பொழுதும் இது என்னுடைய பங்கு என்ற உணர்வு எனக்கு இருக்கும். நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை, அந்த வாஞ்சு என்னிடம் இருக்கும். ஆகவே அந்த உணர்வோடு எல்லாரையும் இந்த திருத்தலத்தோடு இணைத்து இந்த திருத்தலத்தை கட்டி எழுப்பி இந்த இடத்திலிருந்து மக்களுக்கு நாம் ஆகாய் இறைவாக்கினுடைய புத்தகம் 2:9 தேவன் சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலிருந்து அருள் நன்மைகளை வழங்குவேன். நான் இந்த இடத்திலிருந்து அருள் நன்மைகளை வழங்குவேன் என்று சொல்கிறார். அது எனக்கு கிடைத்த முதல் செய்தி இந்த திருத்தலத்தில். இந்த இடத்திலிருந்து நான் நலம் நல்குவேன், நலம் நல்குவேன். நலம் என்று சொல்லும் போதே எல்லா விதமான ஆசீரும் என்ற அர்த்தம். இது நலம் நல்குகின்ற இடம், கடவுள் தேர்ந்தெடுத்த இடம். ஆகவே இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் வாழ்த்தி போற்றுகிறேன். இந்த செய்தியை நீங்கள் பார்த்தவர்கள் இன்று மாலையே இந்த பவர் ஆஃப் காட் சேனல், பவர் ஆஃப் காட் சேனல், பவர் ஆஃப் காட், கடவுளுடைய வல்லமை, பவர் ஆஃப் காட், இதை நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஆல்பர்ட் ஃபாதர் நிதம் பூசை வச்சு மறையுறையெல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்குறவங்க ஒரு பிறர் சிநேகம் இருக்கணும் நமக்கு. நான் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க இதை பார்க்காதவங்களுக்கு இதை அனுப்பிவிடணும். நற்செய்தி பண்ணிங்கிறது என்ன? நமக்கு கிடைத்த நற்செய்தி 4 சொல்கிறது. ஒரு சில பேர் அப்படி லேசாக ஆன் பண்ணிட்டு விட்டுறது. கடவுளை ஏமாற்றக்கூடாது. ஒரு 10 அல்லது ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு இறை செய்தியை கேட்கறதுனால குறைஞ்சு போயிட மாட்டோம். ஆகவே பவர் ஆஃப் காட் சேனலில் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறவங்க பிள்ளைங்க அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பல செய்திகள் வருகிறது. அதுபோல் திருச்சி அருங்குடை இல்லத்திலிருந்து வருகின்ற அவர்களுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை 4 அனுப்புங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, உங்கள் தம்பி அண்ணன் கோயிலுக்கே வராமல் சில ஜென்மங்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே சில சாத்தான்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் எப்படியாவது ஏதோ ஒரு நேரத்தில் போர் அடிக்கிற நேரத்தில் போட்டு பார்ப்பாங்க. அவங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க.
நம்ம பிள்ளைங்க இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வீட்டில் வந்து உங்கள் செல்ஃபோனில் இருக்கிறத உங்கள் டிவியில் ப்ளூடூத்தை வச்சு போட்டு விட்ருங்க. விருப்பம் இல்லாட்டியும் கூட டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க செய்தியை. யாராவது ஒருவருக்கு தேவைப்படுகின்ற இறை செய்தியை கொண்டு செல்வது நம்முடைய பணி. அதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இங்கே வந்து இன்றைய நிகழ்ச்சிகளையெல்லாம் இன்றைக்கி சாயந்தரமே பவர் ஆஃப் காட்டில் இந்த ஆராதனையை தனியாக, நவநாள தனியாக, திருப்பலியை தனியாக உங்களுக்காக வழங்குவார்கள். அதை எல்லாருக்கும் அனுப்பி இதை பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கும் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிப்பு அவருக்காக ஜெபிப்போம். சகோதரர் சகாயராஜ் அவருக்கும் ஆல்பர்ட்டுக்கு பேசின உடனே தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் வெள்ளம் போனாலும் 19ஆம் தேதி அரிமளத்தை தவிர வேறு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அவரும் அந்த அழைப்பை சூசையப்பர் வழியாக இயேசு கொடுத்த அழைப்பாக ஏற்று நமக்கு கடந்த மாதங்களிலே வந்து நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார். அதுதான் நிறைய பேர் பாட்டு போடுவாங்க, பாடுவாங்க, நம்மை சேர்ந்து ஜெபிக்கவும் ஜெபிக்க தூண்டுகிற ஒரு வழிநடத்தி செல்கிறதான். நாங்கள்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, உங்களை ஜெபிக்க இட்டு செல்கிறவர்கள், தூண்டி எழுப்புகிறவர்கள், இறைவனை நோக்கி இதயங்களை எழுப்புங்கள் என்று உங்களை எழுப்ப செய்கிறவர்கள் நாங்கள். அந்த பணியை தன்னுடைய கடவுள் கொடுத்த அந்த கிருபையை அவர் திருப்திகரமாக 100% செய்கிறார். சகோதரர் சகாயராஜையும் கடவுள் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எல்லாரும் சாமியார் வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டுலாம் இல்லை, நீங்கள் முடிச்சுட்டு போய் நாங்கள் தருகிற எளிய உணவு, பசி இல்லாமல் நீங்கள் போகணும். இங்கே எங்கள் பங்குக்கு வந்துட்டு பட்னியாக போகக்கூடாது. அதனால் எல்லாருமே போய் பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டு சூசையப்பட்ட நற்கரணை ஆலயத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு மெழுகுதிரி வாங்குகிறவங்க வாங்கி வச்சுட்டு, இன்னும் சூசையப்பர் சுருவம் வீட்டில் வச்சுருக்காதவங்க வாங்கிக்கிட்டு, தீர்த்தம் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பயனடைய உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு அருள் நிறைந்த மரியே, ஒரு அச்சிஷ்ட மரியாய ஜெபத்தை புதிய ஆலய பணிக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நான் வல்லமையுள்ள புனிதராக நம்புகின்ற கனவின் புனித சூசையப்பருடைய அருள் வரத்தில் குருத்துவத்தின் அதிகாரத்தோடு இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்க அழைக்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இவ்விடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாவது உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம்மருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக குணமளிக்கிற ஜெபம் பக்கம் 34. இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறாயா என்று கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வர செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும், 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவனையும், நீதிமானும் அவ்விசுவாசியுமான புன்னுவின் புனித சூசையப்பர் அருட்தலம் நாடி அரிமளம் வந்துள்ள பக்தர்களை கண்ணோக்கும் உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கனவின் புனித சூசேப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணம் பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளவும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கனவின் புனித சூசேப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை கனவின் புனித சூசேப்பர் வழியாக இவ்வருட்தலத்தில் விளங்க செய்யும். பிதாவோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே, இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர்,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் கனவின் புனித சுசேப்பர் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனுக்கு சான்று பகர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோ, மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோ. செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோ, மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோ. கன்னித்தாயாரின் பத்தானியலோ, கன்னித்தாயாரின் பத்தானியலோ, உன்னதமா பேரு மாற்றி உற்ற பாக்கியமே, உன்னதமா பேரு மாற்றி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முனி புனைந்த மண்ண கோத்த மாதவா, சென்னி மகுட முனி புனைந்த மண்ண கோத்த மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோ, மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோ, மங்களங்கள் என்று சொல்லி என்று பாடுவோ. நித்திய சூரிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரணை நிதி செய்யும் புரிவோ. திருத்தலத்தின் பாதுகாவலரான கனவின் புனித சுசையப்பரே, எங்களுக்காக விதிக்கலாம். கடவுளின் தாயாகிய மரியாவே, எங்களுக்காக விதிக்கலாம். புனித செசிலி அம்மாளே, எங்களுக்காக விதிக்கலாம். சகல எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக விதிக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.